வணக்கம் நேயர்களே, மற்றொரு இனிமையான காலை பொழுதில் பத்திரிகை கண்ணோட்டம் நிகழ்ச்சியூடாக இன்றும் உங்களை சந்திக்கின்றோம். இன்றைய தினமும் இலங்கையிலிருந்து வெளிவந்திருக்கக்கூடிய தமிழ் பத்திரிகைகளின் செய்திகளை நாம் பார்க்க உள்ளோம். அந்த வகையில் இன்றைய தினம் வெளியாகியுள்ள பத்திரிகைகளில் பிரதானமாக முல்லைத்தீவு மாவட்டத்தில் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ள தொல்பொருள் அகழ்வு நடவடிக்கை தொடர்பான செய்திகள், அதே நேரம் புதிய அரசியலமைப்பு தொடர்பில் அரசாங்கம் வெளியிட்டுள்ள தகவல்கள் தொடர்பான செய்திகள், பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகர நேற்றைய தினம் வெளியிட்ட ஒரு கருத்து தொடர்பான செய்திகள் இன்றைய தினம் பிரதான இடத்தை வைத்திருக்கின்றன. நாம் முதலில் வீரகேசரி பத்திரிகையினை பார்ப்போம். இன்றைய வீரகேசரி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தியாக, குருந்தூர் மலையில் தொல்பொருள் அகழ்வு பணிகள் ஆரம்பம், அமைச்சர் விதுர விக்ரமநாயக்க தொடக்கி வைத்தார், மலையிலிருந்து சூளம் உடைப்பு எனும் தலைப்பிலான செய்தி புகைப்படங்களோடு இங்கே பிரதானமாக பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் தொல்பொருள் திணைக்களத்தால் அடையாளப்படுத்தப்பட்ட குருந்தூர் மலையில் தொல்பொருள் அகழ்வு ஆராய்ச்சி நடவடிக்கைகள் நேற்றைய தினம் ஆரம்பித்து வைக்கப்பட்டன. தேசிய மரபுரிமைகள் கிராமிய கலை கலாச்சார மேம்பாட்டு ராஜாங்க அமைச்சர் விதுர விக்ரமநாயக்க தலைமையில் இந்த செயற்பாடுகள் ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த விடயம் தொடர்பில் மேலதிகமாக கருத்து வெளியிட்ட ராஜாங்க அமைச்சர் விதுர விக்ரமநாயக்க, இந்த பகுதியில் குருந்தாசேவ புராதன விகாரை ஒன்று இருந்ததாக 1932 வெளியிடப்பட்டுள்ள வர்த்தமானி அறிவித்தலில் தெரிவிக்கப்பட்டிருப்பதாகவும், இது ஒரு தொல்லியல் பிரதேசம் எனவும், இங்கே இருக்கும் தொல்லியலை பாதுகாக்க வேண்டியது தொல்லியல் திணைக்களத்தினுடைய கடமை எனவும் கூறியிருக்கின்றார். இந்த நிலையில் இந்த தொல்லியல் சிதைவுகள் குறித்து அகழ்வு ஆராய்ச்சி நடவடிக்கைகளை மேற்கொண்டு மேலதிக நடவடிக்கைகளை எடுப்பதற்கு தொல்லியல் திணைக்களம் தயாராக இருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றார். எவ்வாறாயினும் குறித்த மலைப்பகுதியில் தமிழ் மக்கள் வழிபட்டு வந்த புராதன ஆதிசிவன் ஐயனார் ஆலயம் காணப்பட்ட நிலையில், அங்கு குமுளமுனை தண்ணி முறிப்பு கிராம மக்கள் சென்று பொங்கல் பொங்கி வழிபாடுகளில் ஈடுபட்டிருந்தார்கள். இந்த நிலையில் அப்பகுதிக்கு சென்ற மக்கள் அங்கிருந்த ஆலயம் உடைத்து அழிக்கப்பட்டுள்ளதாகவும், குருந்தூர் மலையில் இருந்த சூளம் ஒன்று இடம் தெரியாது உடைத்து எறியப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்திருக்கின்றார்கள். அதே நேரம் நேற்றைய தினம் முல்லைத்தீவு மாவட்டத்தில் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்ற தொல்பொருள் இடங்களை கூட அமைச்சர் உள்ளிட்ட தரப்பினர் பார்வையிட்டிருக்கின்றார்கள். தொல்பொருள் திணைக்களத்தால் முல்லைத்தீவு மாவட்டத்தில் மாத்திரம் 160 இடங்கள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை நாம் வீரகேசரி பத்திரிகையினுடைய மேலதிக செய்திகளையும் பார்க்கலாம். ஆளும் கட்சியின் யோசனை தயார், இவ்வாரம் புதிய அரசியலமைப்புக்கான நிபுணர் குழுவிடம் சமர்ப்பிக்கப்படும், பேராசிரியர் ஜி எல் பீரிஸ் எனும் தலைப்பிலான செய்தி கட்டமிடப்பட்ட செய்தியாக இங்கே பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. கொழும்பில் நேற்றைய தினம் ஊடக சந்திப்பை நடத்தியிருந்த கல்வி அமைச்சர் பேராசிரியர் ஜி எல் பீரிஸ், இந்த வருட இறுதிக்குள் நாட்டு மக்களுக்கு பொருத்தமான புதிய அரசியலமைப்பு ஒன்றை நாடாளுமன்றில் சமர்ப்பிக்க எதிர்பார்த்திருப்பதாக தெரிவித்திருந்தார். இந்த புதிய அரசியலமைப்பு தொடர்பான யோசனைகளை ஆராய்வதற்காக ஜனாதிபதி சட்டத்தரணி ரமேஷ் டி சில்வா தலைமையிலான நிபுணர் குழு ஒன்று அமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிபுணர் குழுவில் புதிய உத்தேச அரசியலமைப்பு தொடர்பிலான ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் யோசனைகளை இவ்வாறம் சமர்ப்பிக்க எதிர்பார்த்திருப்பதாகவும் ஜி எல் பீரிஸ் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியில் கூறப்பட்டிருக்கின்றது. இதேவேளை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகர வெளியிட்ட கருத்து ஒன்று இங்கு செய்தியாக பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. அண்மைய காலங்களாக அவர் சர்ச்சைக்குரிய விடயங்களை கருத்துக்களாக வெளியிட்டு வருகின்றார். மாகாண சபை முறைமைகளை ரத்து செய்ய வேண்டும் என அவர் தெரிவித்திருந்த கருத்திற்கு கூட அண்மையில் கடுமையான எதிர்ப்புகள் வெளியிடப்பட்டிருந்தன. இந்த நிலையில் அவர் மற்றொரு கருத்தினை வெளியிட்டிருக்கின்றார். அதாவது, 18 வயதிற்கு மேற்பட்ட சகலருக்கும் இராணுவ பயிற்சி, பாராளுமன்றில் பிரேரணி என்கிறார் அமைச்சர் சரத் வீரசேகர் எனும் தலைப்பில் அந்த செய்தி இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. ஒழுக்கமுள்ள சமூகம் ஒன்றை உருவாக்க 18 வயதிற்கு மேற்பட்ட அனைவருக்கும் இராணுவ பயிற்சி வழங்கப்பட வேண்டும். அது தொடர்பான பிரேரணை ஒன்றை நாடாளுமன்றில் சமர்ப்பிக்கப் போவதாக அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியில் கூறப்பட்டிருக்கின்றது. நேற்றைய தினம் கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அமைச்சர் சரத் வீரசேகர இந்த விடயத்தினை கூறியிருந்தார். இது தொடர்பாக அவர் மேலும் கருத்து வெளியிடுகையில், இராணுவ பயிற்சி என்பதற்காக யாரும் அச்சப்பட தேவையில்லை எனவும், இராணுவ பயிற்சி ஒன்றின் மூலமே ஒருவருக்கு நிமிர்ந்து நின்று தைரியமாக எதற்கும் முகம் கொடுக்க முடியுமாக இருப்பதாகவும், ஆளுமையை கட்டியெழுப்பவும் தலைமைத்துவத்திற்கான மன தைரியத்தை ஏற்படுத்திக் கொள்ளவும் இராணுவ பயிற்சி அத்தியாவசியமானது என அமைச்சர் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியில் கூறப்பட்டிருக்கின்றது. இதேவேளை அமைச்சர் சரத் வீரசேகரவினுடைய கருத்துக்கு எதிர்ப்பை வெளியிடும் வகையில் ஐக்கிய மக்கள் சக்தியும் இங்கு கருத்தொன்றினை பதிவு செய்திருக்கின்றது. அது தொடர்பான செய்தியை கூட இங்கு வீரகேசரி பத்திரிகை பிரசுரித்திருக்கின்றது. 18 வயதிற்கும் மேற்பட்டோருக்கு இராணுவ பயிற்சியானது அரசின் மோசமான பாசிச போக்கை வெளிப்படுத்துகின்றது, எதிர்கட்சி கடும் விசனம் எனும் தலைப்பில் அந்த செய்தி இங்கே பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது.
கொழும்பில் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டிருந்த ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மனுஷ நாணயக்காரன் ராணுவ பயிற்சி வழங்கப்படுவதன் மூலம் எதிர்வரும் காலங்களில் நாட்டில் பாசிசவாத ராணுவ ஆட்சியை ஸ்திரப்படுத்துவதற்கான முன்னேற்பாடுகளை அரசாங்கம் முன்னெடுத்து வருவதாகவும் சிவில் சமூகத்தில் ராணுவ பயிற்சியை வழங்க முயற்சிப்பதன் மூலம் அவர்களின் மனோபாவத்தில் ஒருவித மாற்றத்தை ஏற்படுத்த முயற்சிப்பதாகவும் குற்றச்சாட்டினை முன்வைத்திருந்தார். தொடர்ந்தும் அவர் கருத்து வெளியிடுகையில் அனைத்து வழிகளிலும் தோல்வியடைந்துள்ள அரசாங்கம் தற்போது பேச்சு சுதந்திரத்தையும் ஒழிக்க முயற்சிப்பதாகவும் ஜனநாயக ரீதியில் முன்னோக்கி பயணிக்க வேண்டிய நாட்டில் பேச்சு சுதந்திரத்தை முடக்க முயற்சிக்க வேண்டாம் என்றும் அரசாங்கத்திடமும் அவர் வலியுறுத்தியிருப்பதாக அந்த செய்தியில் கூறப்பட்டிருக்கின்றது. இவைகள் இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகை கொண்டு வந்துள்ள பிரதான செய்திகளாக காணப்படுகின்றன. தொடர்ந்தும் தினக்குரல் பத்திரிகையினை பார்ப்போம். இன்றைய தினக்குரல் பத்திரிகையினுடைய பிரதான செய்தியாக இந்துக்களின் ஆலயம் அழிக்கப்பட்டு குருந்தூர் மலையில் புத்தர் குடியேற்றம், சூளம் பிடுங்கி எறியப்பட்டது, பெருமளவு இராணுவம் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு, அகழ்வாராய்ச்சியை ஆரம்பித்தார் அமைச்சர் என்னும் தலைப்பிலான செய்தி இங்கு பிரதானமாக பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த செய்தியினை நாம் ஏற்கனவே வீரகேசரி பத்திரிகையில் பார்த்திருந்தோம். முல்லைத்தீவு மாவட்டத்தின் குருந்தூர் மலைப்பகுதியில் ஆதிசிவன் ஐயனார் ஆலயம் காணப்பட்ட பகுதியில் முன்னர் பௌத்த விகாரி ஒன்று காணப்பட்டதாக தெரிவித்து அந்த இடமானது தொல்பொருள் திணைக்களத்திற்கு சொந்தமான இடம் என தெரிவித்து நேற்றைய தினம் அகழ்வாராய்ச்சி நடவடிக்கைகள் ஆரம்பித்து வைக்கப்பட்டன. இது தொடர்பான செய்தியை இன்றைய தினக்குரல் பத்திரிகையும் கொண்டு வந்திருக்கின்றது. நாம் மேலதிகமாக வேறு சில செய்திகளை பார்க்கலாம். 18 வயதிற்கு மேற்பட்ட அனைவருக்கும் இராணுவ பயிற்சி, பாராளுமன்றில் அமைச்சர் சரத் வீரசேகர யோசனை முன்வைப்பார் எனும் தலைப்பில் இங்கு ஒரு செய்தியினை காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த செய்தியினை நாம் ஏற்கனவே வீரகேசரி பத்திரிகையில் பார்த்திருந்தோம். நாட்டில் ஒழுக்கமான ஒரு சமூகத்தினை கட்டியெழுப்புவதற்காகவும் அதே நேரம் அனைவருக்கும் ஒரு தலைமைத்துவ ஆளுமையை ஏற்படுத்துவதற்காகவும் 18 வயதிற்கு மேற்பட்ட அனைவருக்கும் இராணுவ பயிற்சியை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப் போவதாகவும் இதற்கான யோசனையை நாடாளுமன்றில் சமர்ப்பிக்கப் போவதாகவும் அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்திருந்தார். இந்த செய்தியினை நாம் ஏற்கனவே வீரகேசரி பத்திரிகையில் பார்த்திருந்தோம். இதேவழி மற்றொரு செய்தியாக ஜெனீவா விவகாரம், தமிழ் கட்சிகளின் இணைவு அரசுக்கு பெரும் சவால் என இங்கு ஒரு செய்தி பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. விடுதலை புலிகளுடனான தங்கள் தொடர்புகள் காரணமாக களங்கப்பட்ட பலர் ஜனநாயக ரீதியில் தெரிவு செய்யப்பட்ட அரசாங்கத்தை பலவீனப்படுத்துவதற்காக உள்நாட்டு வெளிநாட்டு சக்திகளின் ஆதரவை பெற முயற்சிப்பதாக முன்னாள் வெளிவிவகார அமைச்சர் ரோஹித போகலாகம தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியில் கூறப்பட்டிருக்கின்றது. 4 தமிழ் கட்சி கூட்டணி சிவில் சமூகத்தவர்களின் ஆதரவோடு இலங்கை தொடர்பான சர்வதேச பொறுப்பு கூறும் பொறிமுறைக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ள அவர் இதனை உரிய முறையில் எதிர்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தியிருக்கின்றார். பயங்கரவாத மரபு சார்ந்த இராணுவ வழிமுறைகள் மூலம் ஈழத்தை பெறுவதற்கான தங்களின் முயற்சியில் தோல்வியடைந்தவர்கள் நாட்டை இன அடிப்படையில் பிரிப்பதில் இன்னும் நம்பிக்கை கொண்டுள்ளார்கள் எனவும் சர்வதேச தலையீட்டை அதற்காக கோருவதாகவும் முன்னாள் வெளிவிவகார அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். எனவே ஜெனீவா விடயமானது ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கு பெரும் சவாலாக காணப்பட போகின்றது எனவும் முன்னாள் வெளிவிவகார அமைச்சர் ரோஹித போகலாகம தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியில் கூறப்பட்டிருக்கின்றது. இதேவழி மற்றொரு செய்தியாக எச்சரிக்கையான சூழ்நிலை இல்லாததால் நாடாளுமன்றம் 2 நாட்களே கூடுகிறது எனும் தலைப்பில் இங்கு ஒரு செய்தியினை காணக்கூடியதாக இருக்கின்றது. ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற சபாநாயகர் நேற்றைய தினம் கருத்தொன்றை வெளியிட்டிருந்தார். கொரோனாவுடன் வாழ பழக வேண்டிய தேவை ஏற்பட்டிருப்பதால் நாடாளுமன்றத்தை முடக்குவதற்கான எந்த விதமான தீர்மானமும் எடுக்கப்படவில்லை என அவர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையிலேயே இன்றைய தினமும் நாளைய தினமும் நாடாளுமன்றத்தை கூட்டுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அந்த செய்தியில் கூறப்பட்டிருக்கின்றது. இவைகள் இன்றைய தினம் தினக்குரல் பத்திரிகையினுடைய பிரதான செய்திகளாக காணப்படுகின்றன. அடுத்ததாக தினகரன் பத்திரிகையினை பார்ப்போம். இன்றைய தினகரன் பத்திரிகையினுடைய பிரதான செய்தியாக உள்நாட்டு வெளிநாட்டு கடத்தல்காரர்களை சுற்றி வளைத்து போதைப்பொருள் வலையமைப்பை முற்றாக முறியடிக்க அரசு முடிவு, தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் முன்னெடுக்க தீர்மானம். மக்கள் பாதுகாப்பு அமைச்சர், நீதியமைச்சர் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் நேற்று கலந்துரையாடல் எனும் தலைப்பிலான செய்தி கட்டமிடப்பட்ட செய்தியாக புகைப்படத்தோடு பிரதானமாக பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. இலங்கையின் போதைப்பொருள் வலையமைப்பை முறியடிக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுப்பதற்கு அரசாங்கம் தீர்மானித்திருக்கின்றது. பத்திரமுல்லை இசுருபாயுவில் அமைந்துள்ள பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சில் நேற்றைய தினம் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகர, நிதியமைச்சர் அலி சஃப்ரி, நீதியமைச்சின் செயலாளர் மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர், போலீஸ்மா அதிபர் சந்தன விக்ரம் ரட்ன, பிரதிப் போலீஸ்மா அதிபர் உட்பட பல அதிகாரிகள் கலந்து கொண்டு விசேட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது. இதன் போதே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கின்றது. இதற்கமைய போதைப்பொருளுடன் தொடர்பு பட்டவர்களை சட்டத்தின் முன் கொண்டு வருவது, வெளிநாட்டிலிருந்து இலங்கைக்கு போதைப் பொருட்களை கடத்துபவர்களை நாட்டுக்கு கொண்டு வருதல் மற்றும் போதைப்பொருள் வலையமைப்பை முறியடித்தல் போன்ற விடயங்கள் தொடர்பில் நேற்றைய தினம் விசேடமாக கவனம் செலுத்தப்பட்டதாக பிரதி போலீஸ் மா அதிபரும் போலீஸ் ஊடக பேச்சாளருமான அஜித் ரோகன் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியில் கூறப்பட்டிருக்கின்றது.
அடுத்ததாக பாராளுமன்றில் விரைவில் சமர்ப்பிக்கப்படவுள்ள இலங்கையருக்கு கட்டாய இராணுவ பயிற்சி வழங்கல், எவரும் அச்சப்பட தேவையில்லை என்கிறார் அமைச்சர் சரத் வீரசேகர் எனும் தலைப்பிலான செய்தி. அமைச்சர் சரத் வீரசேகரவின் புகைப்படத்தோடு இங்கே பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த செய்தியினை நாம் ஏற்கனவே ஏனைய தமிழ் பத்திரிகைகளில் விரிவாக பார்த்திருந்தோம். இதேவழி மற்றொரு செய்தியாக, 30 லட்சம் மக்களது வாழ்வாதாரத்திற்கு வழிகோலும் செயற்பாடு, சுற்றுலா பயணிகளுக்காக 21 முதல் விமான நிலையங்கள் திறக்கப்படும், சுகாதார வழிகாட்டல்கள் பின்பற்றி நடவடிக்கைகள் முன்னெடுப்பு எனும் தலைப்பிலான செய்தி மற்றொரு செய்தியாக இங்கே பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. சுற்றுலாத்துறையை வாழ்வாதாரமாக கொண்டு வாழும் 30 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களின் வாழ்வாதாரத்தை கட்டியெழுப்ப இது பெரும் உறுதுணையாக அமையும் என்றும் அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். இதற்கமைய அவ்வாறு நாட்டுக்கு வருகை தரும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் ஹோட்டல்களில் அனுமதிக்கப்படுவதற்கு முன்பாக PCR பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுவார்கள். அதன் பின்னர் 52 நாட்களுக்குள் அவர்களுக்கு மீண்டும் PCR பரிசோதனை மேற்கொள்ளப்படும் எனவும் அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். அதன் பின்னரே அவர்கள் சுற்றுலா தொகுதிகளில் இணைத்துக் கொள்ளப்பட்டு அங்கு பயணிப்பதற்கான அனுமதியும் வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். எனவே எவ்வித அச்சமும் கொள்ள தேவையில்லை என்ற அமைச்சரின் கருத்தும் இங்கு தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அனைத்து விதமான சுகாதார பாதுகாப்பு வழிமுறைகளை பின்பற்றியவாறே வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் நாட்டிற்குள் உள்வாங்கப்படுவார்கள் என்ற உத்தரவாதத்தையும் அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க வழங்கியிருப்பதாக அந்த செய்தியில் கூறப்பட்டிருக்கின்றது. இதேவேளை மற்றொரு செய்தியாக, அரசின் ஆணைக்குழு குறித்து கருத்து கூற விரும்பவில்லை, ஜெனீவாவில் எமது செயற்பாடுகள் திட்டமிட்டவாறு முன்னெடுக்கப்படும், தமிழரசு கட்சியின் தலைவர் மாவையிடம் தலைப்பில் இங்கு ஒரு செய்தியினை காணக்கூடியதாக இருக்கின்றது. தமிழ் கட்சிகள் கூட்டாக இணைந்து ஜெனீவாவில் முன்வைக்க உள்ள பிரேரணையை சமாளிப்பதற்காக ஸ்ரீலங்கா அரசாங்கம் புதிய ஜனாதிபதி ஆணைக்குழு ஒன்றினை நியமிப்பதற்கு தீர்மானம் எடுத்திருக்கின்றது. இது தொடர்பில் தாம் எவ்வித கருத்துக்களையும் கூற விரும்பவில்லை என இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா தெரிவித்திருக்கின்றார். எவ்வாறாயினும் தமிழ் கட்சிகள் எடுத்துள்ள தீர்வு திட்டத்தின் பிரகாரம் தமது செயற்பாடுகள் ஜெனீவா அமர்வில் இடம்பெறும் எனவும் அவர் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியில் கூறப்பட்டிருக்கின்றது. மார்ச் மாதம் நடைபெறவுள்ள ஜெனீவா மனித உரிமைகள் மாநாட்டுக்கு முன்னர் மனித உரிமைகள் மீறல் தொடர்பில் முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகள் குறித்து ஆராய்வதற்காக புதிய ஜனாதிபதி ஆணைக்குழு ஒன்றை அமைக்க அரசாங்கம் தீர்மானித்திருப்பதாக வெளிவிவகார அமைச்சர் தினேஷ் குணவர்தன அறிவித்திருந்தார். இந்த விடயம் குறித்து கருத்து வெளியிட்ட போதே அரசாங்கத்தின் நிலைப்பாடு தொடர்பில் தம்மால் கருத்து கூற முடியாது எனவும், அது அவர்களது நிலைப்பாடு எனவும், அதற்கு தாம் பதிலளிக்க வேண்டிய தேவையும் இல்லை என்று இலங்கை தமிழரசு கட்சியினுடைய தலைவர் மாவை சேனாதிராஜா தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியில் கூறப்பட்டிருக்கின்றது. இவைகள் இன்றைய தினம் தினகரன் பத்திரிகை கொண்டு வந்துள்ள பிரதான செய்திகளாக காணப்படுகின்றன. அடுத்ததாக தமிழ் மிரர் பத்திரிகையினை பார்ப்போம். இன்றைய தமிழ் மிரர் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தியாக, 18 வயதிற்கு மேற்பட்ட அனைவருக்கும் இராணுவ பயிற்சி எனும் தலைப்பிலான செய்தி பிரதான இடத்தை வைத்திருக்கின்றது. இந்த செய்தியினை நாம் ஏற்கனவே ஏனைய பத்திரிகைகளில் விரிவாக பார்த்திருந்தோம். அடுத்ததாக பார்க் பதற்றம் தணிந்தது, எம்பியுடன் வாய்ச்சவடால், முகாமையாளருக்கு இடமாற்றம் எனும் தலைப்பில் இங்கு ஒரு செய்தியினை காணக்கூடியதாக இருக்கின்றது. நுவரடியா மாவட்டத்தின் கந்தப்பள்ளி பார்க் தோட்டத்தில் நேற்று முன்தினம் இரவு தோட்ட முகாமையாளர் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸின் நுவரடியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் மருதப்பாண்டி ரமேஸ்வரனையும் பெருந்தோட்ட தொழிலாளர்களையும் தகாத வார்த்தைகளால் பேசியதாக தெரிவித்து அங்கு ஒரு பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டிருந்தது. அந்த நிலைமையை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவதற்காக சம்பவ இடத்திற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் விசேட அதிரடிப்படையினர் பாதுகாப்பு தரப்பினர் ஆகியோர் விரைந்திருந்தார்கள். இந்த நிலையில் நேற்றைய தினம் அப்பகுதி மக்கள் கொடுத்த அழுத்தத்திற்கு அமைய கொழும்பில் இடம்பெற்ற பேச்சுவார்த்தைகளை அடுத்து உடனடியாக அந்த பகுதியினுடைய தோட்ட முகாமையாளரை இடமாற்றம் செய்வதற்கு தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பான அறிவித்தல் கிடைக்கப்பட்ட பின்னரே அங்கு ஏற்பட்டிருந்த அந்த பதற்றமான சூழ்நிலை சுமூகமான நிலைக்கு கொண்டுவரப்பட்டிருந்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர் மருதபாண்டி ரமேஸ்வரன் தெரிவித்திருந்தார். இந்த சம்பவம் தொடர்பான தகவல்களையே அந்த செய்தி கொண்டு வந்திருக்கின்றது. இதேவேளை நாம் மற்றொரு செய்தியினை பார்க்கலாம். கொரோனா தடுப்பூசி பட்டியலில் அரசியல்வாதிகளுக்கு இடமில்லை எனும் தலைப்பில் இங்கு ஒரு செய்தியினை காணக்கூடியதாக இருக்கின்றது. கொரோனா வைரஸ் தடுப்பூசி வழங்கும் முக்கியமான நபர்கள் பட்டியலில் அரசியல்வாதிகளுக்கு என தனியான முக்கியத்துவம் எதுவும் வழங்கப்படவில்லை என சுற்றாடல் துறை அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்திருக்கின்றார். விசேடமாக 75 வயதிற்கு கூடியவர்கள், நோயாளர்களுடன் எப்போதும் கடமையாற்றும் சுகாதார பிரிவினர், இராணுவத்தினருக்கே முன்னுரிமை அளிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இவைகள் இன்றைய தினம் தமிழ் மிரர் பத்திரிகையினுடைய பிரதான செய்திகளாக காணப்படுகின்றன. அடுத்ததாக இன்றைய நாளுக்கான வானிலை நிலவரம் தொடர்பான தகவல்களை வழங்குகிறார் இலங்கை வளிமண்டலவியல் திணைக்களத்தின் மூத்த வானிலை அதிகாரி முகமது சாலிஹின். வடக்கு, கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களில் நிலவுகின்ற மழையுடனான வானிலை இன்றும் நாளையும் ஓரளவு அதிகரித்து காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. வடக்கு, கிழக்கு, வடமத்திய, மத்திய மற்றும் உவ மாகாணங்களிலும்
அத்துடன் அம்மாந்தோட்டை மாவட்டத்திலும் அடிக்கடி மழை பெய்யக்கூடும். வடக்கு, கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களின் சில இடங்களிலும், அத்துடன் மாத்தளை மற்றும் அம்மாந்தோட்டை மாவட்டங்களின் சில இடங்களிலும் 50 மில்லிமீட்டரிலும் கூடிய ஓரளவு பலத்த மழை பெய்யலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. சப்ரகமுக மற்றும் மேல் மாகாணங்களின் பல இடங்களிலும், அத்துடன் காலி, மாத்தறை மற்றும் குர்ணாகல் மாவட்டங்களின் பல இடங்களிலும் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். சப்ரகமுக மாகாணத்தின் சில இடங்களிலும், அத்துடன் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களின் சில இடங்களிலும் 75 மில்லிமீட்டர் வரையிலான ஓரளவு பலத்த மழை பெய்யலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. பலத்த காற்று மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் புத்தளம் தொடக்கம் காங்கேசன்துறை, திருகோணமலை, மட்டக்களப்பு, பொத்திவிலூடாக அம்மாந்தோட்டை வரையான கடல் பிராந்தியங்களில் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். நாட்டை சூழவுள்ள ஏனைய கடல் பிராந்தியங்களின் சில இடங்களில் மழை பெய்யக்கூடும். நாட்டை சூழவுள்ள கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும். சில சமயங்களில் மணிக்கு 50 கிலோமீட்டரிலும் கூடிய வேகத்தில் காற்று அதிகரித்தும் வீசக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் கடல் பிராந்தியங்கள் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும். ஆம் நேயர்களே, இந்த தகவல்களோடு இன்றைய பத்திரிகை கண்ணோட்டம் நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. மலர்ந்திருக்கக்கூடிய இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.